रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बजे युग्मरूपं व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव तयस्तनया विभूतिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्यरकुलपतेर्मुकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्नः भूतं धरस्तमहदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्तां हृदयनुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीशतभोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवैदिनाडेन्द्रुं तेङ्कुरुहूरेन्द्रुं मरुविनियवन्पुरुणलेन्द्रुं அருமறைகளந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் மண்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதி நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சரகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் வாய்ந்த பெரும் சீரார் சடகோபன் தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறும் போல் மதுரங்கர் ஒன்று வாழ்ந்தேர் ஆண்ட தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சதகோ பொய்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயல் நிலையும் தக்க நிறையும் தடையாகி தொக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையறு போல் யாழி நிசை வேத தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் செய்யதிராஜ்ந்து தேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்தசிர்வேதாந்தபாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருத்தாஜ்ஞயாஸ்ருதிசிரசூர்யுக்தகாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்தலக்ஷணமுனிர்தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சன்னிசத்தாம் சதா ஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுகம் வரேண்யம் சதகோபதூக்தேஹ சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் சடாரி நாமானம் அஹம் பிரபத்யே. எம்பெருமானுடைய பல கல்யாண குணங்களிலே ஒன்று தன்னுடைய சௌந்தரியத்தை காண்பித்து அடியார்களை தன் வசப்படுத்திக் கொள்பவன் அப்படிங்கிறது. எதிலே தோற்று போகாதவர்களும் எம்பெருமானுடைய சௌந்தரியத்திலே தோற்று போய் அவனுக்கு அடியன் தாசன் என்பதை ஒத்துக்கொள்வார்களாம். பெருமானை சேவித்தார் தம்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கம் என்றே என்பதாக தொண்டடிப்படையாழ்வார் சாதிக்கிறார். நான் எப்படி எப்படியோ இருந்தேன், ஏதேதோ விஷயத்தை ஈடுபட்டிருந்தேன், அழகுனா வேற எதையோ நடிச்சென்றிருந்தேன், ஆனால் சூதனாய் கல்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம் மாதரார் கழக்கண் என்னும் வலையுள் பட்டு அழுந்துவேனை. அழகுன கண்ணழகு, கண்ணழகுன பெண்ணின் கண்ணழகு, இப்படியெல்லாம் நடிச்சென்றிருந்தேன், ஆனால் போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகு அப்படிங்கிற. ஆனால் அம்பக்கம் என்னை கூப்பிட்டு என்னை தம்பக்கம் இழுத்து கொண்டு என்னுடைய மனசிலே நன்கு புரியும்படி பண்ணி அழகு என்றால் இதுதான் அப்படின்னு காண்பித்தவன் எம்பெருமான் அப்படின்னு அழகா சொல்றான். தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகன், தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகன் அப்படின்லாம் சொல்றார். அதாவது அழியக்கூடிய அழகெல்லாம் இல்லாமல் நிரந்தரமான அழகு அப்படிங்கிறது எம்பெருமானுடைய அழகு. சிரேயத்தை கொடுக்கக்கூடியது, நமக்கு மங்களத்தை கொடுக்கக்கூடியது, இப்படெல்லாம் நம்ம உண்மையிலேயே அழகுனா என்ன அப்படின்னு கேட்டா எது நல்லதை கொடுக்கறதோ அதான் அழகா இருக்க முடியும். அழகுங்கிறது ஒரு விதமான ஒரு கருத்து, கான்செப்ட் அப்படின்னு வரேன், அதுலதான் இருக்கு.
உண்மையில அழகுன்னு ஒண்ணு கிடையாது, நம்முடைய கருத்துல இருக்கக்கூடிய அழகுதான். ரொம்ப வயசானவர்கள், பல்லு போனவர்கள், அவர்கள் சிரிக்கும் போது கூட அழகா இருக்கும். பல்லே முளைக்காமல் சின்ன குழந்தை, அது சிரிக்கும் போது கூட அழகா இருக்கும். நல்ல அழகான பல் வரிசையோடு கூட ஒரு இளைய வயசுல இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் சிரிச்சா அதுவும் ஒரு அழகா இருக்கும். சிரிப்பு தான், ஒரே சிரிப்புக்கே மூணு விதமான அழகு உண்டு. பொக்கப்பல்லோட வயசானவர்கள் சந்தோஷத்தில் சிரிக்கும் போது அதுவும் பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்கு, நமக்கு தெரியும். அதனால இதுல எது அழகு அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம எதை பார்க்கிறோம் அப்படிங்கிறதுல இருக்கு, நம்ம எந்த மாதிரியாக பார்க்கிறோம் அப்படிங்கிறதுல இருக்கு. அப்படியெல்லாம் பார்த்தோம்னா உண்மையான அழகு எது அப்படின்னு கேட்டா, பிறருக்கு உதவும்படியாக, பிறருக்கு நன்மையை செய்யும்படியாக எது இருக்கோ அது உண்மையான அழகுன்னு சொல்லலாம். அந்த ரீதியில பார்த்தான்னா எம்பெருமானுடைய அழகு நமக்கு மோட்ச வடிவத்தும் கொடுக்கும் அப்படிங்கிறபடினால, நம்மளுடைய பாபங்களை எல்லாம் போக்கும் அப்படிங்கிறபடியால, நமக்கு நல்லத நல்ல விஷயங்களை எல்லாம் நமக்கு கொடுத்து கொடுக்கும் அப்படிங்கிற நல்ல எண்ணங்களை எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறபடினால, இது உண்மையிலேயே அழகு. அழியா அழகு அப்படின்னு சம்பரமாற்றவர், அழியாத அழகு அது என்பதாக. தன்பால் ஆதாரம் பெருக வைத்த அழகு, எப்படி இப்படியோ இருந்தவனை மாற்றி தன்கிட்ட ஆதாரம் பெருக வைத்த அழகு என்பதாக சொல்ற. அந்த ரீதியிலே பார்ப்போமானால், திருக்குறுங்குடி எம்பெருமானுக்கு அழகுங்கிற திருநாமத்திலேயே இருக்கு. சுவாமி வடிவழகிய நம்பி என்பதாக, சுந்தர பரிபூர்ணர் என்பதாக. அழகிலே ஈடுபட்டால் நாம் ஒரு நாளும் அதை மறக்க முடியாது. தேவகா ஸ்வானாம் அஜஸ்திரம் ஸ்மிருதி விஷயத்தையா பாதி அப்படிங்கிறார். எப்பவுமே நினைக்கும்படியாக நினைவில் கொள்ளத்தக்க ஒரு அழகு, மறக்க முடியாத ஒரு அழகு. எப்பவுமே எம்பெருமானை தியானம் பண்ணணும் அப்படின்னு மகரிஷிகள்லாம் அவனுடைய வடிவழகத்தான நம்புறார்கள். அதுக்காக தான் ராமாவதாரமே அப்படின்னு ஒரு கருத்து கூட உண்டு. ஏன்னா தண்டகாரண்யத்தில் போய் காட்டில் இருக்கிற ரிஷிகளுக்கெல்லாம் தன்னுடைய வடிவழகை காண்பித்து இதை தியானம் பண்ணுங்கள் என்பதாக அவர்களுக்கு ஒரு சிந்தையை கொடுத்துட்டு வர்றார். கேட்டாவா எதை தான் தியானம் பண்ணுவா, எம்பெருமானுடைய ரூபம் கிடைக்கலன்னா வேற எதை தியானம் பண்ண முடியும்? எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபத்தை தியானம் பண்ணணும். ஆனால் அதை தியானம் பண்ணுவது கஷ்டம், அது பிடி கிடைக்காது. அப்போ அதுக்கு ஒரு அழகு காண்பிக்கணும். தன்னுடைய திவ்ய திருமேனியை அவர்களுக்காக காண்பித்து அருளி அவர்களுடைய தியானத்துக்கு விஷயமாக ஆறானாம் எம்பெருமான். அந்த மாதிரியாக இங்கே வடிவழகியை நம்பியாடவர் ரிஷிகளுக்கு மாத்திரம் இல்லாமல் நம் போல்வார்களுக்கும் சாதாரண சம்சாரிகளுக்கும் நமக்கும் தன்னுடைய வடிவழகை காண்பித்து நம்மளுடைய நினைவிலும் எம்பெருமான் இருக்கான், நாமளும் அவனை மறக்க முடியாதபடி எப்போதுமே நான் என் சொல்லி மறப்பனோ எம்பெருமானை அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி, அவனை எப்படி மறக்க முடியும், வடிவழகிய நம்பியை சேவித்தவர்கள் எப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்லும்படியான ஒரு அழகான திருமேனியோடு கூட பெருமான் இருக்கான். அதுதான் இங்கே எங்கேயோ அன்னமீர்கள் என்கிற திருவாய்மொழியில இப்போது சொல்லி கொண்டு வந்துருக்க. இதுல தாய்மார் தாயானவள் தன்னுடைய பெண்ணை கோபித்துக் கொள்கிறார். நீ எம்பெருமானுடைய அழகிலே ஈடுபட்டு இப்படி எல்லாம் நீ நிற்கிறாயே, நம் குடும்பத்துக்கு ஏற்ற காரியம் செய்யாமல் வழி இல்லாத வழியில் செய்கிறாயே அப்படின்னு தாயார் சொல்ல, அந்த தாயாரை பார்த்து மகள் சொல்வதாக பத்து பார்க்கணும். என் மேல தப்பு இல்லைமா, எம்பெருமானுடைய அழகு என்னை படாதபாடு படுத்துகிறது, அதனால எம்பெருமானுடைய அழகை கோபித்துக் கொள்ளாமல் என்னை ஏன் கோபித்துக் கொள்கிறீர்கள் என்பது போல பத்து பாசுரம். பிறகு நான்காவது பாசுரம் பார்க்கலாம். நீங்கள் எல்லா கண்ண நீர்கள் என்று அன்னையரும் முனிவரும் தேன்கொள் தோலை திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் பூந்தன் மாலை தந்துழாயும் பொன்முடியும் வடிவும் வாங்கு தோன்றும் பட்டும் நானும் பாவியேன் பக்கத்தவே. நீங்கள் தாய்மாரான நீங்கள் என்னுடைய சுபாவத்தை புரிந்து கொள்ளாமல் என்னை கோபித்துக் கொள்கிறீர்கள். இவருடைய கண்களில் ஜலம் பெருகிக் கொண்டே இருக்கிறது, நிற்கவே இல்லையே என்றெல்லாம் சொல்லி கோபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் தேன் பாய்கின்ற
தோட்டங்களை உடைய திருக்குங்குடியிலே எழுந்திருடி இருக்கக்கூடிய வடிவழகிய நம்பை நான் பார்த்தேன். பார்த்தபின் அவனுடைய அழகான குளிர்ச்சி பொருந்திய திருத்துழாய் மாலையும் தங்கத்திலே ஆன கிரீட்டமும் மன்மத சுந்தரமான அவனுடைய திருமேனியும் அவனுடைய திரு அறையிலே அழகாக பொருத்தமாக இருக்கக்கூடிய பட்டு பீதாம்பரமும் அதற்கு மேலே இருக்கக்கூடிய நான் கயிறும் இவையெல்லாம் பாவியான என்னுடைய பக்கத்திலேயே எப்பொழுதும் இருக்கின்றன, தோன்றுகின்றன என்பதாக அர்த்தம். இந்த பாசுரத்து தாய் வந்து பெண்ணை கோபித்துக் கொள்கிறார். நீ எப்படி எப்போதான கல்ல ஜலம் விட்டு அழுதுன்னு இருக்க, நீங்க நில்லா கண்ணநீர்கள், கண்ணநீர்கள் கண்ணில் இருக்கக்கூடிய ஜலங்கள் நீங்க நில்லா போய் நிற்கின்றன இல்லை, பின்னையும் பின்னையும் பிரவகியா நிற்கின்றன. வடவழிகை நம்பியை நினைச்சு 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 கண்ணிலிருந்து ஜலம் கொட்டிகிட்டே இருக்கு. அவனை நேரே அனுபவிக்க முடியாதபடியினால் ஒரு தடவை பார்த்தாள், இப்ப ஸ்மரிச்சுன்னு இருக்காள். உன்னை எப்போ பார்த்தது இப்ப நினைச்சு பார்க்கிறாள். அப்போ அவனோட கூடி இருக்க முடியலையே என்று அந்த கஷ்டத்தினாலே அந்த வெசனத்தினாலே கண்ணிலிருந்து ஜலம் ஜலமா கொட்டின்னு இருக்கான். கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் அப்படின்னு சொல்றார் ஸ்ரீரங்கத்துல நாயகி. இதே ஆழ்வார் தான், கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள், இரவானாலும் சரி பகலானாலும் சரி தூக்கங்கிறதே என்னன்னு கிடையவே கிடையாது. கண்ணநீர் கண்ணில் இருக்கக்கூடிய ஜலத்தை கைகளால் இறைக்குமா, கையால இறைக்கணுமா? கல்ல வந்தா ஏதோ விரலால இப்படி தொடச்சு போவோம் இல்லையா, நம்ம அப்படி கிடையாது, விரலால தொடச்சுக்க முடியாது. கண்ணநீர் கைகளால் இறைக்கும்னு அந்த அளவு ஜலம் பெறுகின்றிருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் இல்லா கண்ணநீர்கள் அது உடவே இல்லையே, அது ஜலஞ்சலமா கொட்டிகிட்டே இருக்கேன், கொட்டி பிரவகி பிரவாகம் போல போயின்னு இருக்கேன், பின்னையும் பின்னையும் பிரவகியா நிற்கின்றன அப்படின்னு சொல்ற. இப்படியா ஒருத்தர் அழுவா, இப்படியா கண்ணில் ஜனஜனமாக கொட்டின்றிருப்பா என்பதாக தாயானவள் அந்த மகளை கோபித்துக் கொள்கிறார். அப்போ இவர் சொல்ற மகள் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாம் கண்ணநீர்கள் என்று அன்னையரும் முனிதர், அன்னையரும் நீங்க தாய்மார்களும் கூட இப்படி கோபித்துக்கலாமா அப்படின்னு. அதாவது இங்க ஒவ்வொரு பாட்டிலுமே அன்னையரும் முனிதர் அப்படின்னு வருது. போன பாசுரத்துல நின்றிடும் திசைக்கும் நெய்யும் என்று அன்னையரும் முனிதர் அப்படின்னு வந்தது. அம்மா அம்மா ஆனா நீங்களும் கோபிச்சுக்கலாமா, எங்கனேயோ அன்ன நீர்கள் என்னையும் முனிவது நீர். இதெல்லாம் தாத்பரியம் பிள்ளை ஒவ்வொரு பாசத்திலும் ஒவ்வொரு தாத்பரியம் சாதிக்கிறார். பொதுவாக என்னன்னு கேட்டா தாயானவள் மகளை கோபிச்சுக்க மாட்டான். அம்மாவுக்கு மகள் கிட்ட ரொம்ப வாத்சல்யம் தானே இருக்கும், கோபம் இருக்காதே. வேற யாரோ யாரோ இருந்தால் எதையோ கோபிச்சுக்கலாம், ஒரு வேலைன்னு இருந்தான்னா வேலைக்காரனா எதமாக கோபிச்சோன்னு அப்படின்லாம் இருக்கும். மகள்கிட்டே வாத்சல்யம் இருக்கும், கோபங்கிறது இருக்காது. ஆனால் தாய் கூட கோபிச்சுக்கிறாளாம். தாய்க்கு என்ன கோபம் அப்படின்னு கேட்டா, இவள் செய்யற காரியம் நம்ம குடும்பத்துக்கு ஏற்றதாக இல்லை, நம்ம குடும்பத்துல இப்படியாக மேலோட்டமா பார்த்தோம்னா நம்ம குடும்பத்துல இப்படியாக ஒரு ஆண் மகனை பிரிந்து ஒரு பெண்ணானவள் இத்தனை பட்டவர்த்தனமாக இத்தனை வெளிப்படையாக இவள் தன்னுடைய துக்கத்தை எல்லாம் அவனை பிரிந்த துக்கத்தை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு இருக்க மாட்டாள் அப்படிங்கிறது. அதுவும் விவாகத்துக்கு முன்னாடியே உள்ளர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, பிள்ளான் சாதிச்ச மாதிரியாக எம்பெருமானே வந்து நம்மை கூட்டிக் கொள்ளணும்னு இருக்க வேண்டாமா, நாம் அதுக்காக வெசனப்படுவானே, அவன் அவனுடைய பிரயத்தனம் சீதா பிராட்டி இருந்த மாதிரி தானே இருக்கணும், அவனே வந்து கூட்டிக் கொள்ள வேண்டாமா, இவள் வந்து திருக்குறுவடி போறதுக்காக ஆசைப்படுறான், போக வேண்டாம் அவன் வந்து கூட்டிக் கொள்வான், வைகுந்தம் போகணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஒன்றும் பண்ண போறதில்லை. பெருமாள் தான் நம்ம வந்து வைகுந்தம் கூட்டிக் கொள்ள போறான், சரணாகிதி பண்ணியாச்சு, இல்லை செய்வ ஒண்ணும் போறதுக்கு என்ன வழி அப்படின்னா, எந்த வழியா இருந்தா எனக்கு என்ன, பெருமாள் பார்த்துக்கிறார். அந்த மாதிரி அந்த ரீதியில வந்ததுன்னா அந்திம ஸ்மிருதி கிடையாது அப்படிங்கிறதும், அதாவது ஸ்ரீவைகுண்டம் பரமபதம் போகணும்னா அந்திம ஸ்மிருதி வேணும், கடைசி காலத்துல பகவானுடைய சிந்தை வேணும்,
பகவானுடைய நினைவு இருக்கணும். ஆனால் அதை பத்தி நாம கவலை பண்ணணும் போ, ஐயோ அந்திவஸ்தி வந்தாதான் மோட்சம் கிடைக்குமாமே, ரொம்ப அந்திவஸ்தி வருமா அந்திவஸ்தி வருமா அப்படின்னா அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். அந்திவஸ்மிருதியை கொடுத்து பகவான் கூட்டுப்பா. நம்ம எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டியதில்லை, என்ன சரணாகிதி பண்ணிட்ட முடியினால சரணாகிதி பகவானே நீயே அப்படின்னு சொல்லிட்ட பட்டினா, நீரே உபாயம் அப்படின்னு சொல்லிட்ட பட்டினால, அப்ப அவனே தான் எப்படியாவது கூட்டுக்கணும். அதான் ஆழ்வார் சொல்ற, அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், நான் கடைசி காலத்துல உன்னா நான் நினைக்க மாட்டேன், என் பிரயத்தனத்தினாலே நான் நினைக்க மாட்டேன், நீயே வந்து என் நினைவு தந்து எனக்கு ஒரு நினைவை கொடுத்து நீ கூட்டுக்கணும் என்பதாக இருக்க. அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறமே தாய் என்ன சொல்றான் கேட்டானா, எம்பெருமான் வந்து கூட்டுக்கணும் தானே இருக்கணும், அப்ப நீ ஏன் இங்கிருந்து போவதற்கு பிரயத்தனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க என்பதாக. இப்படி தாயார் கோவிச்சிண்டான்னு ஒவ்வொரு பாட்டிலையும் வருது. அன்னையரும் முனிதர் அப்படின்னா தாய்மார்களான நீங்கள் கூட கோவிச்சுக்கலாமோ, அப்படின்னா என்னுடைய ஸ்வபாவம் அறிந்த தாய்மார்களான நீங்கள் கூட கோவிச்சுக்கலாமா அப்படின்னு அர்த்தம். இதை அப்படியே சொல்ற, அதாவது இப்போ தாய்மார்களும் அப்படின்னு சொல்லும் போது இந்த பாசுரத்துல பிள்ளான் சாதிக்கிறார், நம்பியை பிரிந்தால் தரிக்க மாட்டாள் என்று அறிந்த தாய்மாரான நீங்களும் கண்ணநீர் மாறுகிறதில்லை என்று சொல்லி பொறியா நின்றீர்கள். என் சுபாவம் உங்களுக்கு தெரியும் ஐயோ, நம்பியை பிரிந்தால் இவர் தரிக்க மாட்டார், யார் வந்து நம்பியை பிரிந்தாரோ அவர்கள் எல்லாம் உயிர் தரிக்க மாட்டார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையோ. இப்ப நம்பியை பிரிந்தால் இவள் உயிர் தரிக்க மாட்டாள், இந்த பெண்ணானவள் அவனை பிரிந்து இருக்க மாட்டாள் தெரியும் இல்லையோ. என் சுபாவம் தெரிஞ்சிருந்த தாய்மார், பெண்ணுடைய சுபாவம் தாய்க்கு தெரியாதுங்கிறது கிடையாது, எல்லா பெண்ணுடைய சுபாவமும் அவளுடைய தாய்க்கு நல்லா தெரியும். அப்ப என் சுபாவம் நல்லா தெரியும் இல்லையோ, நம்பியை பிரிந்து நான் உயிர் தரிக்க மாட்டேன்னு தெரியும் இல்லையோ. இப்படி விஷயம் நான் அருகின்றிருக்கேன்னா அழாம எப்படி இருப்பேன், அப்ப நீங்க எப்படி என்ன கோவிச்சுக்கலாம், என் சுபாவத்தை தெரிஞ்சிருந்த நீங்கள் எப்படி கோவித்துக் கொள்ளலாம் அப்படின்னு நீங்க வியாக்கியானம் சாதிக்கிற. போன பாட்டில் சொல்லும் போது நின்றிடும் திசைக்கும் நெய்யும் என்று அன்னையரும் முனிதர் அப்படின்னு வந்தபோது, நம்பியருடைய சௌரியாதிகளிலே அகப்பட்டமை அறிந்த தாய்மாரான நீங்களும் அப்படிங்கிற அந்த இடத்துல தாய்மாரி சொல்லும்போது பிள்ளாம ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு தாத்பரியம் சொல்ற, அதுக்காக ஆரம்பிக்கிற. எல்லா பாட்டிலையும் தாய்மார் தாய்மார்னு வருது, ஆனால் ஒவ்வொரு பாட்டிலும் இப்படிலாம் ஒரு தாற்பயம் சொல்ற. பொன் பாட்டில் சொல்லும் போது நின்றிடம் திசைக்கும் நெய்யும்னு வந்து சொல்லியோ, நின்றுருக்கா சப்தியா நின்று இருக்கான். இப்ப ஏன் இப்படி சப்தியா நின்று இருக்கா, எதையுமே பாக்குறது இல்லை, இப்படியே நின்று இருக்கா. நின்றிடும் திசைக்கும் மயக்கம் வரா மாதிரி இருக்கு அவளுக்கு, அதாவது அப்படியே நின்று இருக்கா, கூட்டா கூட தெரியாம நின்று இருக்கான்னு அர்த்தம். திகைக்கும் திகைச்சு போய் நிக்கிற, கூட்டா கூட புரியல அப்படி நிக்கிறான்னா, ஏன் அப்படி நிக்கிறா அவள் அப்படின்னா, நம்பியினுடைய குணங்கள்ல ஈடுபட்டு இருக்காள் அதனால அப்படி இருக்காள். நம்பியுடைய குணங்கள்ல ஈடுபட்டு இவள் இருக்காங்கிறது தாய்மாருக்கு தெரியும், தெரிஞ்சிருந்தா கோவிச்சுக்கிறாள். நம்பியுடைய சௌரியாதிகளிலே அகப்பட்டமை அறிந்த தாய்மாரான நீங்களும் கோவிச்சுக்கலாம், ஏன் அப்படி நிற்காங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையோ. அப்போ வடிவெடுங்க நம்பி தானே காரணம், அப்படி தெரிஞ்சிருந்துமே நீங்கள் வந்து என்னை கோவித்துக் கொள்ளலாமா அப்படின்னு. குன்றமாட திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் வென்று வில்லும் தண்டும் வாளும் சக்கரமும் சங்கமும் நின்று தோன்றி கண்ணுள் நீங்கா அப்படின்னு அங்க பஞ்ச ஆயுதங்களை போன பாட்டுல சொன்ன. அந்த ஆயுதங்களுக்கு சொன்னதுக்கு ஏத்த மாதிரியாக பிள்ளான் சாதிக்கிறார் பாருங்க, நம்பியுடைய சௌரியாதிகளில் அகப்பட்டமை, நம்பியுடைய சௌரியம் முதலான குணம் இருக்கு இல்லையா, அதாவது வென்றி வில்லும் அப்படின்னு அந்த பாட்டுல வென்றி அப்படின்னு இருக்கு, வெற்றின்னு அர்த்தம், வெற்றி வில்லு தண்டு அப்படின்னா ஆயுதங்களை சொல்லி எம்பெருமானுடைய வெற்றியை சொல்றாரு அந்த பாட்டுல. அதனால அங்க என்ன தாற்பயம், இவர் எம்பெருமானுடைய சௌரியத்திலே ஈடுபட்டு இருக்காள், ஈடுபட்டு இல்ல அகப்பட்டு இருக்கா. அதனால அந்த பாட்டுல சொல்லும் போது இப்படின்னா, நம்பியினுடைய சௌரியாதிகளிலே அகப்பட்டமை அறிந்த தாய்மாரான நீங்களும் அப்படிங்கிற இந்த பாட்டுமே என்ன அப்படின்னு கேட்டா, இங்கேயும் அன்னையரும் முனிதர் அப்படியே போன பாட்டில் இருக்க மாதிரி தான் இங்கேயும் அன்னையரும் முனிதர் இருக்கு. அதுக்கு பிள்ளாங்க வியாக்கியானம் சாதிக்கும் போது
நம்பியை பிரிந்தார் தரிக்க மாட்டாள் என்றறிந்த தாய்மாரான நீங்களும் அப்படின்னு சொல்ற. இங்கேயும் எப்படி சொல்றாருன்னா, நீங்கள் எல்லாம் கண்ண நீர்கள் என்று அப்படின்னு கண்ண ஜலத்தை சுரிஞ்சின்றிருக்க, கண்ண ஜலத்தை பிரிக்கின்றிருக்காள் அப்படின்னா ஏதோ மனசுல கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அப்ப அதனால உயிர் தரிக்க முடியாத நிலை இவருக்கு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சின்ற தாய்மார்கள் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணார். நீங்க நின்னா கண்ணநீர்கள் என்று அன்னையரும் முனிதேரும் இப்படி இருக்குங்களே, நம்பியை பிரிந்தால் தரிக்க மாட்டேன் என்று அறியும்படி அந்தரங்கைகளான நீங்களும் என்னுடைய சுபாவம் அறியாதாரை போலே நீங்களும் அப்படி முடியலாமோ என்று கரித்து அப்படின்னு சாக்கா சுவாமி சாதிக்கிறார். மற்ற பேர்லாம் கோபிச்சுக்கிறார் அப்படின்னா இவ சுபாவம் தெரியாம கோபிச்சுக்கலாம். ஆனா தாய்மாராச்சே, என் சுபாவம் நன்னா தெரியுமோ, நான் எதுக்காரேன் என்னன்னு தெரியுமோ, நான் நம்பியை பிரிஞ்சபடினாலே அழறேன், நம்பியை பிரிந்தா அழமானா அந்த பிரிவு தாங்க முடியாம அழறேன், பிரிவு ஏன் தாங்க முடியாது அப்படின்னா பிரிந்த காலத்திலே உயிர் போயிடும்படியாக அத்தனை பிரேமம் இருக்கு அப்படின்னு இதெல்லாம் தாய்மாருக்கு தெரியுமோ, தெரிஞ்சு வச்சும் இப்ப நீங்க என்னை கோவிச்சுக்கலாமான். தேன்கொள் தோலை திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்ட பின், தேன்கொள் தோலை, நான் வந்து என் கண்ணில நீர் இருக்கு, கண்ண நீர் சொல்கின்றன, ஆனால் எம்பெருமான் திருக்குறுங்குடியில சாணியோ அவன் இருக்கிற இடத்துல எப்படி கேட்டான், ஒரே சோலையா இருக்கு, அந்த சோலையில பூக்கள்ல தேன்கள் பெருகின்றன, என் கண்ணுல எத்தனை நீர் இருக்கோ அத்தனை தேன் இருக்கான் அங்கு சோலையில, மதுரமான சோலைகளில் தேங்களை சொரியானென்ற திருச்சோலையை உடைய திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டவின் அப்படின்னு. தேன்கொள் சோலை திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டவின், பூந்தன் மாலை சந்துழாயும் பொன் முடிவும் வடிவும், அழகான குளிர்ச்சியான மாலை, குளிர்ச்சியான திருத்துழாய், அழகான குளிர்ச்சியான ஒரு ஒரு விதமான ஒரு மலர்ச்சியும் ஒரு விதமான ஒரு ஈரமும் நிறைந்த திருத்துழாய் மாலை என்பதாக அர்த்தம். பூந்தன் மாலை அப்படின்னு ஊம் அழகான தன் குளிர்ச்சியான மாலை, மாலாரூபமான தன் ஆர்திரமான துழாய் துளசி அப்படின்னு பல உரையில காய்ச்சிருக்கார் சாக்ஷா சுவாமி. பூன் தன் மாலை தன் துழாய்னு இத்தனை இருக்கு, அழகா இருக்கு, மாலையா இருக்கு, குளிர்ச்சியா இருக்கு, ரெண்டு தன் போட்டிருக்க, இந்த தன்னுக்கு குளிர்ச்சின்னு அர்த்தம் சாதிச்ச, இன்னொரு தன்னுக்கு ஆர்திரம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஈரத்தோட இருக்கு, அதாவது திருத்துவாரமான வாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒன்று இருக்காது, வாசனை இருக்கலமா இருக்கும், ஆனா அந்த குளிர்ச்சி எல்லாம் மெதுவாக குறைஞ்சு போயிடும். அதனால அந்த செடியில இருக்கும்போது இலைக்கு எந்த விதமான ஒரு ஈரப்பசைன்னு ஒண்ணு இருக்குமோ அது அப்படியே மாறாமல் இருக்கு, அந்த ஈரமும் மாறல, அந்த அதனால அந்த குளிர்ச்சியும் மாறல, அதனால அந்த வாசனையும் மாறல, அந்த மலர்ச்சியும் மாறல, அப்படி இருக்கக்கூடிய திருத்துழாய் மாலை, அதே மாலையா தரிசின் இருக்கான் அப்படின்னா அந்த மாலையில போய் ஈடுபடுறது என்னுடைய மனசு. பூந்தன் மாலை தந்துழாயும், முன்னாடி போன பாசுரத்துல ஆயுதங்களை சொன்னார், அதுக்கு முன் பாசுரத்துல திரு ஆபரணங்களை சொன்னார், இதெல்லாம் பார்த்தோம். பின்னகிட்ட திருமேனியில இன்னும் அழகு சேர்க்கக்கூடிய இன்னும் சில வஸ்துக்களை எல்லாம் சொல்ற. பூந்தன் மாலை தந்துராயும் பொன் முடியும் வடிவும், பொன் முடியும் அப்படின்னா கனக கிரீடம், சொர்ணமயமான கிரீடம், அப்புறம் வடிவும் அழகான திருமேனி, பாங்கு தோன்றும் பட்டும், இதான் முக்கியம். இந்த ஒவ்வொரு பாசத்திலும் இந்த பாங்கு தோன்றும்ங்கிற மாதிரி வரும், பொருத்தமான அர்த்தம். அதாவது பெருமாளுடைய அழகான கிரீட்டம் அப்படின்னு சொல்றாங்க வச்சுக்கோங்க, இதை முன்னாடியே சொல்லியாச்சு ஒரு பாசுரத்துல, பெருமாளுடைய ஆபரணங்களை எல்லாம் பற்றி சொல்லும் போது இப்ப கிரீட்டம் அப்படிங்கிறதும் வரதான் வரும், கிரீட்டாதி கிரீட்டம கூட அப்படின்னு ஆரம்பிச்சு அதுல என்ன வருது. அப்போ உந்தன் மாலை தந்துராயும், அதனால ஆயுதங்கள் ஆபரணங்கள் சொல்லும் போதே அது வந்திருக்கணுமே அப்படின்னா சகல ஆபரணங்களும் நம்ம கணக்கு பண்ணும்போது வந்திருக்கும், இப்ப சொல்றாங்கிறது மாத்திரம் இல்லை, இது ஒன்னு ஒன்னையும் சேர்த்து சேர்த்து அனுபவிக்கணும். பாங்கு தோன்றும் அப்படிங்கிறது
பொருத்தமா இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு பொருத்தம். இப்ப என்ன கேட்டா திருத்துழாய் மாலையும் அதுக்கப்புறம் அந்த திருத்துழாய் மாலையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பொன் முடிவும் அந்த பொன்முடியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய வடிவும் இப்படி ஒன்னு ஒன்னு சேர்த்து சேர்த்து பார்க்கணும். ஓந்தன் மாலை தந்துழாயும் பொன்முடியும் வடிவும் அப்படின்னு. அப்புறம் பாங்கு தோன்றும் பட்டும், பாங்காக இருக்கக்கூடிய பட்டு சொல்றார். பிள்ளான் சாதிக்கும் போது தரிசனீயமாய் குளிர்ந்திருந்த திருத்தோள் மாலையும் நிறைய தீப்தி யுக்தமான திரு அபிஷேகமும் திருவுடம்பும் திருவரைக்கு தகுதியாய் தோன்றுகிற பட்டும் விடுநானும் கண்டு வைத்து அப்படிங்கிற இதுல ஒண்ணு ஒண்ணு அழகா சாதிக்கிற. முதல்ல உந்தன் மாலை தந்துழாயும் அப்படின்னு சொல்லும் போது தரிசனீயமாய் குளிர்ந்திருந்த திருத்தோள் மாலையும் அப்படிங்கிற திருத்தோளையும் சேர்த்து வச்சு அந்த மாலையை சொல்ற மாலைன்னு சொல்றது அப்படின்னால அதாவது திருத்துழாயை பொறுத்த வரைக்கும் பெருமாளுக்கு எங்க வேணா சமர்ப்பிக்கலாம். துழாய் மாலையை தன்னுடைய சிரசையும் பெருமாள் தரிப்பான், தோழியும் தரிப்பான், திருவடியிலையும் தரிப்பான். எங்கேயும் திருத்துழாய் பெருமாளுக்கு எங்க வேணா சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இங்க மாலை அப்படின்னு போட்டிருக்கப்படுகிறனால திருத்தோள் திருத்தோள்ல சாத்தின் இருக்கிறத அனுபவிக்கிறார். பூந்தன் மாலை அப்படிங்கிற சுழாய் மாலை இது அப்ப தோல்ல தரிச்சின்றிருக்கான்னு அர்த்தமாச்சு. அப்ப அந்த தோளோடு சேர்த்து அனுபவிக்கணும். ஏன்னா எல்லாமே பொருத்தமா இருக்கணும். பாங்கு தோன்றும் அப்படின்னு சொல்றாரு, எல்லாம் பாங்காக தோன்றணுமா. அப்ப திருத்துழாய் மாலை மாத்தம் இல்ல, அந்த திருத்தோள்ல இருக்கக்கூடிய திருத்துழாய் மாலை. நம்ம போனதவே பார்த்தோம் இல்லையா, சர்வபூஷண பூஷாரகாக அப்படின்னு திருத்தோளும் அந்த தோல்ல இருக்கக்கூடிய வில்லு அப்படின்னு பார்க்கணும், கையில இருக்கக்கூடிய சக்கரம் அப்படின்னு பார்க்கணும். அதனால அத எல்லாம் நடகா சொல்ற திருத்தோள் மாலையும் திருத்தோள்ல இருக்கக்கூடிய மாலை திருத்துழாய் மாலை தரிசனீயமாய் குளிர்ந்திருந்த திருத்துழாய் மாலையும் திருத்தோள் மாலையும் ஒரு புஸ்தத்துல இருக்கு, திருத்துழாய் மாலையும் ஒரு புஸ்தத்துல இருக்கு. திருத்தோள் மாலைன்னு வச்சிருந்தா இந்த மாதிரி அர்த்தம், திருத்துழாய் மாலைன்னா திருத்துழாய் மாலையை தரிச்சின்றிருக்காரு. அடுத்து பொன் முடியுங்கிறதுக்கு நிறைத்து செய்ய தீப்தி யுக்தமான திரு அபிஷேகமும், பொன்னா சொர்ணம் போலே பிரகாசிக்கக்கூடியதுன்னு அர்த்தம். இப்போ அதிகமான பிரகாசத்தில் இருக்கக்கூடிய திரு அபிஷேகமும் திருவுடம்பும், அடுத்து பாங்கு தோன்றும் பக்துங்கிறதுக்கு திருவரைக்கு தகுதியாய் தோற்றுகிற பட்டும், பட்டு வஸ்திரம் இருக்கு இல்லையா, அது எம்பெருமாண்டிய திருவரைக்கு திரு இடுப்புக்கு எடுப்பா இருக்கான், ஏற்றதாக இருக்கான். பீதாம்பரம் அப்படிங்கிறதே ஒரு ஆபரணத்துல சேர்த்த முன்னாடி பார்த்தோம், காஞ்சிகுண பீதாம்பர பீதாம்பர காஞ்சிகுண நூபுரா ஜபர்வித்த திவ்ய பூஷணன். பீதாம்பரமும் ஒரு ஆபரணம் போல அழகா இருக்கான் திருமாலு. வெறும் வஸ்திரம் எல்லாம் சாத்தியில்லை, அதுக்கு மேல ஆபரணம் சாத்திப்பா, வஸ்திரமே ஒரு அழகா இருக்குன்னா. பாங்கு தோன்றும் பட்டும் நானும், அப்புறம் அதுல இருக்கக்கூடிய நான் நான் கயிறு அப்படின்னா விடு நான் அப்படின்னு சாதிச்சிருக்கேன். திருவரைக்கு தகுதியால் தோற்றுகிற பட்டும் விடு நானும் கண்டு வைத்து இதெல்லாம் நான் பார்த்தேன். என்ன ஆச்சுன்னு கேட்டா என் பக்கத்திலேயே இருக்கு. இங்க சாட்சா சுவாமி சாதிக்கும் போது கனக கிரீட்டமும் மன்மத சுந்தரமான திருமேனியும் திருவரைக்கு பாங்காக தோற்றுகிற அதிசுந்தரமான கட்டிடத்துக்கு அனுரூபமாய் விளங்குகிற பட்டு அம்பரமும் விடுநானும், அதாவது காஞ்சி குணாவலம்பியான தாம விசேஷம் அப்படிங்கிற காஞ்சன குணாவலம்பியான தாம விசேஷம் சொர்ணத்துல பண்ணிருக்கக்கூடிய விடுநான் கயிறு இடுப்புல கட்டிருப்பா இல்லையா, அரஞ்சான் கயிறுன்னு சொல்லுவா. நம்மெல்லாம் கயிற்றுனாலே கட்டியிருக்கும், எம்பெருமானுக்கு அது ஒரு ஆபரணமாக பண்ணி போட்டிருப்பார்கள். பாங்கு தோன்றும் பட்டும் நானும் பாவியன் பக்கத்தவே என் பக்கத்திலேயே இருக்கு, பக்கத்திலே இருக்கிறார் போலே தோன்றுகின்றன அப்படின்னு சாதிச்சிருக்க. இங்கே என்னை விட்டு போகாமல் என் பக்கத்தில் இருக்கா மாதிரி எப்பவுமே என் மனசுல தோன்றிக்கொண்டே இருக்கணும். இங்க தன்னை பாவியேன்னு சொல்லிக்கிற என்ன பாவம் அப்படின்னு கேட்டான்னா
கண்டு வைத்து அனுபவிக்க பெறாதபடி பாபத்தை பண்ணின என்னுடைய பாசுவர்த்திகள் ஆகின்றன. எதிர்மானை பார்த்து இத்தனையும் பார்த்துட்டேன், ஆனா அனுபவிக்க முடியுது. பார்க்காட்டா பரவாயில்ல, பார்த்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது கிடைக்கலன்னா அப்ப நாம பாபம் பண்ணிருக்கோம் அர்த்தம். அதுதான் சொல்ற, கண்டு வைத்து அனுபவிக்க பெறாத பாபத்தை பண்ணின. பார்க்காதவாளுக்கு அவளுக்கு இந்த பிரச்சனையே இல்லை, பார்த்தவாளுக்கு தானே துக்கம். நம்பியை சேவிக்கவே சேவிக்காதவாளுக்கு வச்சுக்கோங்க, அவளுக்கு நம்பியை பிரிஞ்சு இருக்கோமேன்னு துக்கம் கிடையாது. நம்பியை சேவிக்கிறவாளுக்கு தானே இந்த துக்கம் வருது. அப்ப நான் தானே பாபி அப்படின்னு அழகா சொல்றேன். வாங்கு தோன்றும் பக்குப்பட்டும் நானும் பாவியேன் பக்கத்தவே. அடுத்த பாட்டு, பக்கம் நோக்கி நிற்கும் நெய்யும் என்று அன்னையரும் முனிதர் தக்க கீர்த்தி திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டவின் தொக்கசோதி தொண்டை வாயும் நீண்ட புருவங்களும் தக்க தாமரை கண்ணும் பாவியேன் ஆவியின் மேலனவே. எப்பொழுதுமே தன் பக்கத்திலேயே பார்த்து கொண்டிருக்கிறாள் இந்த பெண். எம்பெருவான் வருவானோ என்று எதிர்பார்த்து பக்கம் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அவன் வராதபடியினாலேயே நொந்து போய் இருக்கிறார் என்று இப்படியெல்லாம் சொல்லி, தாய்மாரான நீங்கள் என்னை கோபித்துக் கொள்கிறீர்கள், ஆனால் பொருத்தமான கீர்த்தியை உடைய திருக்குறுங்குடி நம்பியை நான் பார்த்த பின் அவனுடைய பிரகாசிக்கக்கூடிய திரு அதரம் திருப்பவள செவ்வாயும் நீண்ட புருவங்களும் அந்த புருவங்களுக்கு ஏற்றதான நீண்ட தாமரை கண்ணும் பாவியான எனக்கு மறக்க முடியாதபடி என் ஆத்மாவிலேயே நின்று என்னை பாடாய்படுத்துகின்றன என்ற வாசுரத்திலே சொன்னது தொக்க சோதி தொண்டை வாயும் நீண்ட புருவங்களும் தக்க தாமரை கண்ணும் என்பதாக எம்பெருமானுடைய திருமேனிலே இருக்கக்கூடிய அவயவ விசேஷங்களை சாதித்திருக்கார். தாய்மாரெல்லாம் என்ன பண்றாலும் பக்கம் நோக்கி நிற்கும் நெய்யும் அப்படின்னு கோபிச்சுக்கிறாளாம். எப்பத்தாலும் பக்கத்துல எம்பெருமாண்டு வருவானா வருவானா இந்த பக்கமே பார்த்துட்டு இருக்காள், திடீர்னு அந்த பக்கம் அங்கேருந்து வருவானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காள். தன் தசையை அனுசந்தித்து சர்வதா அருகே வரக்கூடும் என்று வர சம்பாவனை உள்ள பார்ஸ்வத்தை பார்த்து நில்லான் நின்றாள். பின்னே இங்கனே நிற்க மாட்டாதே இதிலே ஆகா நின்றாள் என்று என்னோடு பழகி இருக்கிற தாய்மாரான நீங்களும் பொதியான் நன்றிகள். அதாவது இவள் என்ன நினைக்கிறானா, நான் படுற கஷ்டத்தை பார்த்து திருக்குறுங்குடி நம்பியானவன் தானே வருவான், அவனுக்கு தெரியாது கிடையாது. அவனை பிரிந்து நான் படுற வேதனை அவனுக்கு தெரியும் ஒழியும். அதனால என்னுடைய வேதனையை பார்த்து இந்த வேதனையை தீர்ப்பதற்காக மாற்றுவதற்காக நம்பியானவன் தானாகவே வருவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காள். அதில் ஒரு விசுவாசம் இருக்கு. அதனால வந்துட்டானான்னு பார்த்துட்டே இருக்காள். இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்துட்டு இருக்காள். பக்கம் நோக்கி நிற்கும் சர்வதா அருகே வரக்கூடும், எப்படியும் கட்டாயம் வருவான், வராம இருக்க மாட்டான். அப்படி இருக்காதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஊர்ல இருந்து யாரோ ஒருத்தர் வரேன்னு சொன்ன வச்சுக்கோங்க, நான் 8 மணிக்கு வரேன் அப்படின்னா நமக்கு பிரியமானவர் இருந்தா அப்ப கட்டாயம் வருவார் அப்படின்னு நாம அந்த பக்கம் பார்த்துருக்கோம். நீ 8 மணி ஆச்சே வரேன்னு சொன்னாரே, வரக்கான்மே வருவாரா 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 அப்படி பார்த்துருக்கோம். அவர் கட்டாயம் வருவாருன்னு தெரிஞ்சா அந்த மாதிரியாக நம்பி கட்டாயம் வருவார் அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க. நம்பி கட்டாயம் வருவேன்னு சொன்னாரா அப்படின்னா அவர் சொல்ல வேண்டாம், ஆனால் என்னுடைய நிலையை பார்த்து கட்டாயம் திரு வடிவழியை நம்பி வருவார் அப்படின்னு இவள் நினைச்சிருக்க. தன்னுடைய தன் தசையை அனுசந்தித்து என் தசையை பார்த்து கட்டாயம் வருவான், என் நிலையை பார்த்து கட்டாயம் வருவான். அதனால பக்கத்துல பக்கத்துல பார்த்துருக்காள். சர்வதா அருகே வரக்கூடும் என்று வர சம்பாவனை உள்ள அவன் வருவதற்கு எந்த பக்கம் வருவான், இந்த பக்கம் தானே வரணும் அப்படின்னு நம்பி வந்துட்டானா நம்பி வந்துட்டானான்னு பார்த்துட்டு இருக்கான். ஆனா வரல, அப்படி பார்ப்பாள். நம்பி வரலேன்னு உடனே அப்படியே நொந்து போவாள், மறுபடியும் இந்த பக்கம் பார்ப்பாள், வரலேன்னு உடனே மறுபடியும் நொந்து போவாள். எந்த பக்கம் நம்பி வரக்கூடுமோ அந்த பக்கமாக பார்த்து பார்த்து அவன் வரவில்லை வரவில்லை என்பதை பார்த்து
இவள் நைந்து நைந்து போகிறாள். இதுதான் அம்மா சொல்றா. ஏன் இப்படி பைத்தியகாரத்தனமா இப்படி வேடிக்கை பார்க்கண்டு திடீர்னு அப்படியே ஐயோ இன்னும் வரலையே அப்படின்னு உடம்புல தன்னே நொந்து போறாள். ஆனா மறுபடியும் கொஞ்ச நாய்க்குல இப்படி பாக்குறாள், மறுபடியும் நொந்து போயின்னு இருக்காள். இப்படி எல்லாம் இருக்கு. ஏன்னா அம்மா கோபிச்சுக்கிறா. அம்மா கூட நீங்க கூட கோபிச்சுக்கலாமா? அதாவது என்னோடு பழகி இருக்கிற தாய்மாரான நீங்களும் குடியானந்திகள் அப்படின்னு இங்க தாய்மார சொல்லிச்ச பிள்ளாங்க சொல்ற. என்னோடு பழகி இருக்கிற, இப்ப என்னோட நன்னா பழகி இருக்கிற அப்படின்னாலே என்னுடைய சுபாவம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ இல்லையோ. நான் இப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையோ. பக்கம் நோக்கி நிற்கும் நெய்யும் என்று அன்னையரும் முனிது பின்ன இங்கிலே நிற்க மாட்டாதே சிதிலியாக என்றால் என்று என்னோடு பழகி இருக்கிற தாய்மாரான நீங்களும் புரியா நின்றுகள். ஏதோ பழக்கம் இல்லாதவாளா இருந்தா இந்த பொண்ணு எப்படி வேடிக்கை பார்த்து வேடிக்கை பார்த்து எப்படியே நொந்து போயின்னு இருக்கே, இது என்ன புரியலையேன்னு வா. உங்களுக்கு நன்னா தெரியும், என் கூடவே இருந்து என் கூடவே பழகினபடினாலே நான் எதுக்காக இப்படி இருக்கேன், என்ன காரணம் என்பதும் உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் நீங்க என்ன கோவிச்சுக்கலாமா அப்படின்னா, தக்க கீர்த்தி தெருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின். தக்க கீர்த்தி, ஏற்றதான கீர்த்தி, பொருத்தமான கீர்த்தி உடையவன் எம்பெருவான் அப்படின்னா. எதற்கு பொருத்தமான கீர்த்தி அப்படின்னா, திருக்குறுங்குடிக்கு பொருத்தமான கீர்த்தி பெருமானுக்கு இருக்கான். திருக்குறுங்குடிக்கு கீர்த்தி தகுதியானா போலே அப்படிங்கிற, திருக்குறுங்குடிக்கு ஏற்ற கீர்த்தி. அந்த ஊர் அத்தனை பிரசித்தமான வாமன க்ஷேத்திரம் அது. முன்னாடியே பார்த்தோம் அது சித்தாசிரமம், அது வாமன பெருமானுடைய இடம். இது அந்த இடத்துக்கு என்ன கீர்த்தி உண்டோ மகேந்திர மலை பர்வதத்திலே, அந்த இடத்துக்கு என்ன கீர்த்தி உண்டோ அந்த கீர்த்திக்கு ஏற்ற மாதிரியான கீர்த்தி இங்க எம்பெருமானுக்கு இருக்கு. அப்படிதான் திருவேங்கட மலையை சொல்றார். திருவேங்கட மலைக்கு ரொம்ப கீர்த்தி அதிகம். அந்த கீர்த்திக்கு ஏற்ற கீர்த்தி திருவேங்கட முடியானுக்கு இருக்கான். இன்னொருத்தருக்கு இருந்தா நல்லா இருக்கார். எம்பெருமானுக்கே திருவேங்கட மலையில இருக்க மாதிரி கீர்த்தி எங்கேயுமே கிடையாது. ஏன்னா எழில் கொள் சோதி அப்படிங்கிறார். திருவேங்கடத்து எழில் கொள் சோதி, திருவேங்கடத்தில் நன்னா பிரகாசிக்கக்கூடிய ஜோதி தான். சீவை குண்டத்துல கூட பெருமாளுக்கு கிடைக்காத கீர்த்தி இங்க திருவேங்கட மலையில கிடைக்கிறதாம். சீவை குண்டத்தில் நித்திய சூரியர்களுக்கு தான் சேவை கொடுக்குறான். ஆனா திருவேங்கட மலையில எல்லாருக்கும் விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெப்பும் எல்லாருக்கும் சேவை கொடுக்கிறபடினால அங்க வந்து சீவை குண்டத்தை காட்டிலும் பெருமாளுக்கு இந்த திருவேங்கட மலையினாலே கீர்த்தி அதிகமாயிருக்கு, சோதி அதிகமாயிருக்கு அப்படிங்கிற. அத திருவேங்கடத்தை எழில் கொள் சோதிங்கிற இடத்துல வியாக்கியானத்துல பார்த்தோம். சுவாமி தேசிகனும் ஸ்தானோத்கர்ஷா சுதீர்த்தவன் அங்க காய்ச்ச, இந்த ஸ்தானத்தினாலே பிரகாசிக்கக்கூடியவன், திருவேங்கட மலையினாலே பிரகாசிக்கக்கூடியவன். திருவேங்கட மலையோ அது வேத வெறுப்பா இருக்கக்கூடியது, வேதமே வேதத்திலே போற்றப்படக்கூடிய பெருமை உண்டு அந்த மலைக்கு. பல புராணங்கள்லயே அந்த மலையை போற்றுகிறார்கள். அப்படி நித்திய சூழலாம் சேவிக்க வரக்கூடிய இடம், இப்படி எத்தனையோ பெருமை இருக்கு திருவேங்கட மலையில். அதனால வேதம் போற்றக்கூடிய ஒரு இடம் அது. அந்த திருவேங்கட மலையில எம்பெருமான் வந்து பிரகாசிக்கிறான் அப்படின்னா திருவேங்கட மலைக்கு என்ன கீர்த்தி உண்டோ அது வேங்கடங்கள், அது நம்முடைய பாபத்தை எல்லாம் போக்கடிக்கக்கூடிய மலை இது. அதனாலதான் அது திருவேங்கடம்னே பெயர். எம்பெருமான் பாபத்தை போக்குறான் அப்படிங்கிறது இல்லை, எம்பெருமானுடைய அந்த திருமலையே கூட பாபத்தை போக்குவான் நமக்கு. அதனால அதுக்கு வேங்கடம், அதனால பிரபத்தியே தம் கிரிம் அப்படிங்கிற, அந்த மலையை சேவிக்கிறேன் அப்படின்னு. அதனால்தான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொட நம்பினை ஓய்மைங்கிற ஆழ்வார். எம்பெருமானை சேவிக்கிறது இருக்கட்டும், எம்பெருமான் இருக்கக்கூடிய திருவேங்கட மாமலை இருக்கே அதை சேவிச்சாலே நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போகும் அப்படிங்கிற. அதனால அப்படிப்பட்ட இடமா பார்த்ததான் எம்பெருமான் வந்திருக்கான். ஆழ்வார் சொல்றார், பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொட, திருவேங்கட மாமலையை சேவிச்சாலே போதும், திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொட எம்பெருமானை கூட சேவிக்க வேண்டாம், திருவேங்கட மாமலையை சேவிச்சாலே போதும் நம் பாபங்கள் எல்லாம் போகும் அப்படின்னார். ஏன்னா அதுக்கு பெயரே வேங்கட மாமலை அப்படின்னு. ஆனா அது எப்படி கண்டுபிடிக்கிறது? எம்பெருமான் இருக்காங்கிறபடியினால அந்த திருவேங்கட மாமலை வந்து ஒரு திவ்ய க்ஷேத்திரமாயி, அதனாலே அந்த திவ்ய க்ஷேத்திரத்தை சேவிச்சா நம்மளுடைய பாபம் போகும் அப்படின்னு சொல்றதா? அப்படி சொன்னா அப்ப எம்பெருமானால் தானே பாபம் போகும்னு அர்த்தம். ஓ, க்ஷேத்திரத்துக்கு பெருமைங்கிறது பெருமாள் வரப்படினால்தானே பெருமை, இல்லாட்டா பெருமை கிடையாது.
அப்ப எம்பெருமான் வந்தபடினால்தானே அந்த மலைக்கு அந்த சுபாவம். எந்த சுபாவம்? பாபத்தை போக்கடிக்கக்கூடிய ஒரு சுபாவம் அந்த மலைக்கு எம்பெருமான் இருக்கிறபடினால்தானே வந்ததுன்னா அது கிடையாதுங்கிற ஆழ்வார். ஏன் அப்படின்னா, எந்த மலையானது பாபங்களை எல்லாம் போக்கும், எந்த மலையானது விசேஷமானது அப்படிங்கிறத பார்த்து அந்த மலைக்கு பெருமான் வந்திருக்கான். அதான் பரன் சென்று சேர் அப்படின்ன. பரன் வந்து நன்றா வந்து சேர்ந்திருக்கான் அவன், அவனுக்கு பிராப்தியம். நமக்கு திருவேங்கட மலை எப்படி பிராப்தியமோ அது மாதிரி எம்பெருமானுக்கும் திருவேங்கட மலைங்கிறது பிராப்தியமா இருக்கு. அவனும் லோகத்திலே நல்ல இடம் இது அப்படின்னு பார்த்தான். திருவேங்கட மாமலை போல நல்ல இடம் இல்லைன்னு சொல்லி சரி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கு. அவன் வராக பெருமாள் கேட்டு வந்தான். அவன் நாரதத்தை கேட்டு நல்ல இடமா பார்த்து பூலோகத்தில் வேணும்னு சொல்லி கேட்டு வந்திருக்கான். புராணங்கள்லாம் சொல்றது. அதனால திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயும், அப்படிப்பட்ட விசேஷமான திருவேங்கட மாமலையில் போய் நான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் எம்பெருமான் வந்திருக்கான். பாபம் போறதுக்கு இல்ல, நம்ம பாபங்கள்லாம் போற இடம் இல்லையோ அந்த இடத்துக்கு தான் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அடியார்களுக்கு விசேஷமா அனுகிரகம் பண்ணலாமே. அவ பக்தர்கள்லாம் போச்சு என்ன பண்றான்னா, பிரபத்தியே தம் கிரிம்பிராயா சீனிவாசா அனுகம்பயா அப்படின்னு திருவேங்கட மாமலையை சேவிச்சுட்டா அவளுடைய பாபங்கள்லாம் போகும். போன உடனே வேலை எம்பெருமானுடைய அனுகிரகம் பூர்ணமா கிடைக்கும். இப்படிதானே ஒரு ஏற்பாடு ஆயிருக்கு. அதனால திருவேங்கட மாமலைக்கு ஏற்றதாக திருவேங்கட முடியா அங்கே இருக்கான் அப்படிங்களா. அந்த மாதிரி திருக்குறுங்குடிக்கு ஏற்றதாக தக்க கீர்த்தி ஏற்றதாக இங்கே பெருமான் இருக்கான். இங்க என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அங்க எப்படி பாவங்கள் எல்லாம் போகும்னு சொன்னோமோ அந்த மாதிரி இங்க என்ன கேட்டாங்கன்னா, அழகு. திருக்குறுங்குடி ஒரு அழகு, அதுல இருக்கக்கூடிய எம்பெருமான் திருமேனி ஒரு அழகு, இதுக்கு ஏற்றதான் அவனுடைய திருமேனி இருக்கான். திருக்குறுங்குடி வந்து பார்த்து சொல்லும் போது சோலை சூழுதன் திருக்குறுங்குடி அப்படின்னு அடுத்த பாட்டுல சொல்ற, தேன்கோள் சோலை திருக்குறுங்குடி அப்படின்னு சொன்னார், குன்றமாட திருக்குறுங்குடி அப்படின்னார், அப்புறம் தென்னஞ்சோலை திருக்குறுங்குடி அப்படின்னார். அப்போ ஒன்று ஒன்றையும் திருக்குறுங்குடியை விசேஷமாக அனுபவிக்கிறார். முதல்லையே நாம் பார்த்தோம், திருக்குறுங்குடியும் அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானையும் தான் ஆழ்வார் அனுபவிக்கிறார். அதாவது நாயிகா பாவத்தில் ஆழ்வார் அனுபவிப்பது எம்பெருமானை மட்டும் இல்லை, பின்ன திருக்குறுங்குடியும் சேர்த்து அனுபவிக்கிறார் என்பதாக நாம் பார்த்தோம். அந்த ஊரையும் சேர்த்து வந்து அனுபவிச்சு திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டவின் அப்படின்னு சொல்ற. அப்போ அப்படியாக தக்க கீர்த்தி, அந்த திருக்குறுங்குடிக்கு என்ன கீர்த்தி இருக்கோ அதற்கு ஏற்றதான கீர்த்தி, திருக்குறுங்குடிக்கு என்ன அழகு இருக்கோ அதுக்கு ஏற்றதான அழகு இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னா, தக்க கீர்த்தி திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் அந்த எம்பெருமானை நான் பார்த்தபின், தொக்க சோதி தொண்டை வாயும் நீண்ட புருவங்களும், தொக்க சோதி தொண்டை வாயும், தொக்கான இதுவும் ஏற்றதான அப்படின்னு அர்த்தம். தொக்க சமூகி சமூகி பூதமான சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். சோதி காந்தியை உடைய தொண்டை வாயும், கோவை பழம் போன்ற திருவதரங்களும், கோவை பதம் போல திருவதனம் இருக்கு, அது அந்த ஜோதிஷெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல வச்ச மாதிரி இருக்கான். வெளிச்சம் எல்லாம் தனித்தனியா இருந்தா கூட மொத்த வெளிச்சமும் சேர்த்து ஒரு இடத்துல இருந்ததுன்னா அப்ப அந்த வெளிச்சம் இவ்வளவு அழகா இருக்கும். அந்த மாதிரியாக பெருமாளுடைய அழகெல்லாம் சேர்த்து ஒரு இடத்துல வச்ச மாதிரி அந்த திருவதனம் அப்படிங்கிற உதட்டு அழகு இருக்கான். தொக்கசோதி தொண்டை வாயும், தொண்டைனா இந்த இடத்துல கோவை படத்துக்கு தொண்டைன்னு பெயர் அப்படின்னு பல இடத்துல பார்த்துருக்கோம். நாம எல்லா ஜோதிஷம் சிறண்டு வந்தா போல இருக்கிறதுன்னு அர்த்தம். தொக்கசோதி தொண்டை வாயும் நீண்ட புருவங்களும், நீண்ட புருவங்கள், அப்புறம் தக்க தாமரை கண்ணும், அந்த புருவத்துக்கு ஏற்றதான தாமரை கண், இது ஒண்ணு ஒண்ணி சேர்த்து சேர்த்து பார்க்கணும்னு முதலே பார்த்தோம். புருவத்துக்கு தகுதியாய் தாமரை பூ போல இருக்கிற திருக்கண்களும் அப்படின்னு பிள்ளானும் சாதிச்சிருக்காரு. தொண்டை போலே சிவந்திருக்கிற வாயும், அது மாத்திரம் இல்ல, ஒன்றுக்கொன்று தகுதியாய் திரண்டு சோதியை உடைத்தாய் தொண்டை போலே சிவந்திருக்கிற வாயும், அதாவது தொக்க சோதி தொண்டை வாய், அப்புறம் நீண்ட புருவங்கள், அப்ப தாமர் தக்க தாமரை கண்ணு, மூணு சொல்றக்க, இது ஒண்ணி ஒண்ணுக்கொன்னு புரிந்து இருக்கிற அப்படின்னா இந்த வாய்க்கு இந்த கண்ணுக்கு இந்த புருவம் எல்லாம் சேர்ந்திருக்கான், இந்த வடிவழுக்கு இந்த திருவாயும், இந்த புருவத்துக்கு இந்த திருக்கண்ணும், இந்த திருக்கண்ணுக்கு அந்த புருவமும், அப்படி எல்லாம் சேர்ந்திருக்கான்.
புருவத்துக்கு ஏற்ற மாதிரி கண்ணழகு இருக்கணும், கண்ணழகுக்கு ஏற்ற மாதிரி புருவம் இருக்கணும். அதாவது தக்க தாமரை கண் அப்படிங்கிற அந்த புருவத்துக்கு ஏற்ற புருவத்துக்கு தகுதியாய் தாமரை பூ போல இருக்கிற திருக்கண்களும். இந்த பிள்ளாங்க சாதிக்கும் போது இன்னொரு அழகு கொண்டிருக்க, திருக்குறுங்குடிக்கு கீர்த்தி தகுதியானா போலே ஒன்றுக்கொன்று தகுதியாய் அப்படிங்கிறார். அதாவது முதல்ல தக்க கீர்த்தி திருக்குறுங்குடின்னு சொல்லுங்க, திருக்குறுங்குடி ஊருக்கு ஏற்றதான கீர்த்தி பெருமாளுக்கு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்றுக்கொன்று ஏற்றதா இருக்கான். அதை திருஷ்டாந்தமாக இருக்க இருக்கும், திருக்குறுங்குடிக்கு ஏற்றதாக எம்பெருமான், அந்த மாதிரி அந்த எம்பெருமானுடைய வடிவழகுக்கு ஏற்றதாக சொக்க சோதி தொண்டைவாய், எம்பெருமானுடைய புருவத்துக்கு ஏற்றதாக தக்க தாமரைக்கண், அந்த தாமரைக்கண்ணுக்கு ஏற்றதாக புருவம், இப்படி ஒன்று ஒன்றுமே பொருத்தமாக இருக்கு அப்படின்னு. இதுக்கு இதுதான் பொருத்தம், வேற எதுவும் பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கான். இல்லாம சொக்க சோதி தொண்டைவாயும் நீண்ட புருவங்களும், புருவம்னா நீண்டு இருக்கணும், நீண்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த காலத்துல நீட்டிக்கிறா, அத மேல ஏதோ கருப்பு மை மாதிரி ஒண்ணு எடுத்துட்டு புருவத்தை நீளமா இருக்கான்னு, நீளமா இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை நீளமாக்கிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிறார். ஆனா இயற்கையாவே நீண்ட புருவங்களும், இப்ப நீண்ட புருவங்கள்னா அதுக்கேற்ற மாதிரி நீண்ட தாமரைக்கண் இருக்கணும், தாமரை இதை எப்படி நீண்டு இருக்கோ அந்த மாதிரி நீளமாக இருக்கணும், சின்னதா குறுகியதாக அப்படி கண் இருந்தா அழகு கிடையாது, அதுவும் நீண்டு இருக்கும். கர்ணாந்த விஸ்ராந்தே அப்படிங்கிற காது வரைக்கும் நீண்டு இருக்கும் திருக்கண் அப்படிங்கிறது. அந்த மாதிரி ரீதியில அந்த புருவம் எப்படி நீளமாக இருக்கோ அதே போல நீர் அந்த புருவங்களுக்கு அனுரூபங்களான கர்ணாந்த தீர்க்கங்களான தாமர சதுச விலோசனங்களும் அப்படின்னு சாக்கா சுவாமி சாதிக்கிற காது வரைக்கும் நீண்டு இருக்கும் புருவம் தாமரைக்கும். தக்க தாமரை கண்ணும் பாவியன் ஆவியன் மேலனவே, இங்கேயும் பாவியன் அப்படிங்கிறார். பாவியன்னா ஏன் தன்னை பாவியன் சொல்றாருன்னா, அவன் அழகை நினைத்தால் நோ கொடுகைக்கு ஈடான பாபத்தை பண்ணினான், என்னை உயிர் நிலையிலே நலியா நின்றன. நான் பாபத்தை பண்ணிருக்கேன், எம்பெருமானுடைய திரு வடிவழகை சேவித்து ஆனந்தமா இருக்க வேண்டாம், ஆனந்தத்தை கொடுக்கறதுக்கு தானே எம்பெருமான் வந்து இப்படி ஆனந்த சுரூபமான எம்பெருமான் இப்படி வடிவழகை எடுத்துன்னு சேவை சாதிக்கிறான். அப்ப அதை பார்த்தா சந்தோஷம்தானே படம், ஆனால் அவன் வடிவேகையை நினைச்சு நான் கஷ்டப்பட்டு இருக்கேனே, அப்ப நான் பாபம். எது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வஸ்து அதுவே துக்கத்தை கொடுத்ததுன்னா அப்ப பாபம் தானே காரணம். எல்லாரும் அதை பார்த்து சந்தோஷப்படுறான், எனக்கு துக்கம் இருக்குன்னா நான் பண்ண பாபம் தானே அதுக்கு காரணமா இருக்க முடியும். எல்லாரும் சுகரை சாப்பிட்றா, ஆத்துல ஒருத்தர் மாத்திரம் சாப்பிடக்கூடாது சக்கரை வியாதி வந்துடுத்துன்னா இப்போ அவர் பண்ண பாபம் காரணம். அந்த மாதிரியாக வடிவேகையை நம்பினுடைய அழகுங்கிறது எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கறதுக்கு இருக்கு, ஆனால் அவன் அழகையை நினைத்தால் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னா நான் பாபம் பண்ணியிருக்கேன், அவனை பிரிஞ்சு இருக்கக்கூடிய பாபம் பண்ணியிருக்கேன். ஆஹா, இந்த அழகெல்லாம் பாவியன் ஆவியின் மேலன, என் ஆத்மாவின் மேலே இரான், என் ஆத்மா மேல இருக்கு, என்னை உயிர் நிலையிலே நலியா நிற்கன அப்படின்னு சொல்றார். அதாவது ஆத்மஸ்வரூபம் சாக்ஷாத் சுவாமி சாதிக்கிறார். சரீரத்திலே ஹிம்சிக்கிற வன்னியாதி பதார்த்தங்களை போல் அன்றிக்கே இவை ஆத்மஸ்வரூபத்திலே ஹிம்சிக்கின்றன என்றபடி, உடம்புல நெருப்பு பட்டுதுன்னா சரீரத்துக்கு எத்தனை ஹிம்சை வரும், அந்த மாதிரி ஆத்மாவுக்கு ஹிம்சை கொடுக்கறதா எம்பெருமானுடைய பிரிவு. உடம்புல நெருப்பு பட்டா எத்தனை கஷ்டமோ அத்தனை கஷ்டம் அவங்களுடைய நினைவு ஆத்மாவுக்கு இருக்கும், ஏன்னா பிரிஞ்சு இருக்கிறபடினால் அப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கின்றன அப்படின்னு. என் உயிர் நிலையிலே என்னுடைய ஆத்மாவிலே என்னை வந்து இப்படி படாபாடுபடுத்துகின்றன என்பதாக சொல்றோம். தக்க தாமரை கண்ணும் ஆவியன் ஆவியன் மேலனவே, இந்த மாதிரி ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம் அன்னையிறங்கிறதுக்கும் அதுவும் நம்ம இங்க பார்க்கிறோம். அடுத்ததாக மேலும் வன்புழி நன்குடிக்கு இவள் என்று அன்னை காண கொடாள் சோலை சோதன் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் கோலனில் கொடி மூக்கும் தாமரை கண்ணும் கனிவாயும் நீலமேனியும் நான்கு தோளும் என் நெஞ்சம் நிறைந்தனவே. இந்த பெண்ணானவள் நம்முடைய குடும்பத்துக்கு இன்னமும் கூட இப்பொழுது பழி கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் இன்னமும் கூட இவள் பழி சேர்ப்பாள், இவளாலே பழிதான் வந்து சேரும் என்பதாக அன்னையானவள் என்னை கோபித்துக் கொள்கிறாள். என்னை நம்பி பார்க்க
விடுகிறதில்லை. நம்பியை பார்க்க போகணும் நான் நினைக்கும் போது பார்க்க விட்டாமல் பண்ணுகிறார். ஆனால் சோலை சூழக்கூடிய குளிர்ச்சியான திருக்குறங்குடி நம்பியை நான் பார்த்தபின் கோலனில் கொடி மூக்கும் அப்படின்னா அழகாக இருக்கக்கூடிய நீண்ட கொடி போல இருக்கக்கூடிய ஒரு மூக்கும் தாமரை கண்ணும் அதுக்கப்புறம் கனிவாயும் நீல மேனியும் நான்கு தோளும் அப்ப என்னுடைய மனசிலே நிறைந்து இருக்கின்றன. என் மனசிலே வேறு விஷயங்கள் புக முடியாதபடி இவையே நிறைந்திருக்கின்றன என்பதாக அர்த்தம். மேலும் வன்படி நன்கொடிக்கு இவள் என்று இப்படியே இருந்தா நம்ம குடும்பத்துக்கு இன்னும் பழிதான் வந்து சேரும் அப்படின்னு அம்மா சொல்றாள். இன்னும் பழி வந்து சேரும்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இவளால பழி வந்திருக்கு, இவ இப்படியே விட்டா இன்னும் வரும்னு அர்த்தம். இப்போது அன்றைக்கே மேலும் நம் குடிக்கு நிலை நிற்கும் பழியை விளைக்கும் இவள் என்று தாயார் நம்பியை காண இடம் கூடாதே நோக்கான் என்றாள் அப்படின்னு சொல்லி நான் சாதிக்கிறேன். இப்போ வந்த பழி போறாதுன்னு சொல்லிட்டு இவளை இப்படியே விட்டான்னா நம்ம ஊரு நம்ம குடும்பத்துக்கு நிரந்தரமான பழி வந்து சேரும். நிலை நிற்கும் பழி இவளாலே எத்தனை காலமானாலும் மாறாத ஒரு பழி ஒன்று நம்ம குடும்பத்துக்கு வந்து சேரும் இவளாலே அப்படின்னு அம்மாவுக்கு கஷ்டமா. மேலும் வன் பழி, மேலும்னா இனிமேலும் அர்த்தம். அப்ப இப்பவும் இருக்கு இனிமேலும் வரும் அப்படின்னு அர்த்தம். நம் குடி அப்படின்னு ஒண்ணு சொல்ற. மேலும் வன் பழி, வன் பழின்னா திருடமான பழி அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டான்னா இனிமேலும் அது மாறாத ஒரே பழி, ஒருவராலும் பரிகரிக்க ஒண்ணாதபடி திருடமான பழி. மேலும் வன் பழி நம் குடிக்கு இவள், நம்ம குடும்பத்துக்கு இவள் தான் வன் பழி. அதாவது நம் குடிக்கினா என்ன அர்த்தம்னா நம்ம குடும்பம் எப்படி கெட்ட குடும்பம், இதுவரைக்கும் ஒரு பழி சொல்லை கூட கேட்டதில்லை. அவன் தானாக வருவதை பிரதீட்சித்துக் கொண்டு எத்தனமற்று அடைக்கத்தோடே இருக்கும் சுபாவமான நம்முடைய குலத்திற்கு, நம்முடைய குலத்துல யாராவது இப்படி பட்டிருப்பாளா, நீ போய் இப்படி பண்ணலாமா, நம்மாத்தில இது நடக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கா இல்லையா. அந்த மாதிரியாக எம்பெருமான் மேலே எம்பெருமான் கையே பார்த்து கொண்டு எம்பெருமான் மேலே அத்தனை விசுவாசத்தோடு இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்தில் வந்து இந்த பெண் இப்படி இருக்காது. எதுவானாலும் நம்பி பார்த்துக்கிறான், எதுவானாலும் நம்பி பார்த்துக்கிறான் அப்படின்னு நம்பியை நம்பியே இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் வந்து இவள் நான் திருக்குறளை நம்பி நான் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்றாரு. சுயத்தனத்தை நம்புறாள் இவள். அதனால இவளாலே நம்ம குடும்பத்துக்கு இன்னும் பழிதான் வந்து சேரும். அதனால் நம் குடும்பத்துக்கு, நம்ம குடும்பத்துக்கும் இப்படி வந்து வந்திருக்காள். நம் குடும்பத்துக்கு இவள் ஒரு அழகான வார்த்தை. அதாவது இவளாலே பழி வரும் அப்படின்னு சொல்லல, நம்ம குடும்பத்துக்கு வந்த பழியே இவள் தான். மேலும் வன் பழி நம் குடிக்கு இவள் அப்படின்னா அதாவது பரிகரிக்க ஒண்ணாதபடி திருடமான பழிதான் ஒரு பெண் வடிவாய் இருக்கிறது என்னும்படி ஆனவள். நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரும் பழி ஒண்ணு, அதுவே ஒரு பெண் வடிவு எடுத்து வந்த மாதிரி இருக்கக்கூடுவளாம் இந்த பெண் அப்படின்னு அம்மா நினைக்கிறார். ரொம்ப ஒரு ரொம்ப கோபிச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன சொல்வோம்னு கேட்டேன், நான் பண்ண பாப்பமே நீ தான் அப்படின்னு பிள்ளைய பார்த்து யாராவது பார்த்து மகா பாப்பம் மட்டும் கேட்ட, என் பாப்பம் மொத்தமும் நீ உன் வடிவில் இருக்கு, கோபத்துல சொல்ற வார்த்தை. அந்த மாதிரியாக நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடிய பழி எல்லாம் மொத்தமும் ஒரு வடிவா எடுத்து வந்தால் அதுதான் இவள் அப்படின்னு சொல்லும்படி இவள் இருக்கான்னு அம்மா நினைக்கிறார். மேலும் வன் பழி நம் கொடிக்கு இவள் என்று அன்னை காண தொடர்கள் என்ன பண்ணாங்க கேட்டா திருக்குடி நம்பியை பார்க்கணும்னு பிரயத்தனம் பட அங்க காண விட்டுகிறது இல்லை. திருக்குடி நம்பியை அங்க போறதுக்கு விடமாட்டேங்கிறார். ஆனால் சோலை சூழ் தன் திருக்குறங்குடி நம்பியை நான் கண்டபின் நல்ல சோலைகள்லாம் சூழ்ந்து குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய திருக்குறங்குடி நம்பி அதை நான் கண்டபின் நான் பழி எனக்கு புகழாம்படி நம்பி பக்கனிலே அதிப்பிராவண்யத்தை உடையவளான நான். மேலும் வன் பழி வன் பழின்னு சொல்றாங்க, இந்த பழி எல்லாம் புகழா நினைக்கிறவள் நான். ஏன்னா நம்பி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆசை, திருக்குறள் நம்பிக்கிட்ட ஒரு பிராவண்யம், பிராவண்யம் ஒரு நோக்கு ஒரு தாற்பயம், யார் என்ன பழி சொன்னாலும் பரவாயில்ல அந்த பழியெல்லாம் எனக்கு புகழ். இப்படி திருக்குறங்குடி நம்பியே கதியா கிடந்துட்டு இருக்க பைத்தியம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன திருக்குறங்குடி நம்பியே கதியா கிடந்து இருக்கிற பைத்தியம் தானே, அதனால சந்தோஷமா இருக்கு. அதனாலே நம்பியும் இவளையும் சேர்த்து என்ன பழி சொன்னாலும் அந்த பழியை புகழாக புகழாக நினைக்கக்கூடியவளாம் இவள்.
அப்படிப்பட்ட திருக்குறுங்குடி நம்பியை நான் அப்படிப்பட்ட நான் திருக்குறுங்குடி நம்பியை பார்த்தபின் அப்படின்னு சாஸ்திரசாமி அர்த்தம் சாதிக்கிறார். சோலை சூழ்தன் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின். இப்ப என்ன கேட்டா எம்பெருமானுடைய திருமேனில போன பாட்டில் சொன்ன மாதிரி இந்த பாட்டுல கோலநீள் கொடி மூக்கும் தாமரை கண்ணும் கனிவாயும் நீலமேனியும் நான்கு தோளும் அப்படின்னு அஞ்சு விஷயத்த சொல்றார். முதல்ல கோலநீள் கொடி மூக்கு சொல்லும்போது கோலம் கொழுந்து விட்டதொரு கொடி போலே இருக்கிற திருமூக்கு முதலான திவ்ய அழகுகள் ஒட்டுமொத்தம் சாதிச்சிட்டார். அதாவது ஒரு கோலம்னா அழகு, கோல நீள் கொடி மூக்கு அப்படின்னா கொழுந்து விட்டு நீண்டது ஒரு கொடி போலே இருக்கக்கூடிய என்றபடி அப்படின்னு சாக்டர் அர்த்தம் சொல்ற. ஒரு கொடி ஒண்ணு அழகா நல்லா நீளமா வந்து அதுல கொழுந்து விட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கொழுந்து எத்தனை அழகா இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மூக்கு நீளமா இருக்கு, கடைசியில கொழுந்து விட்டா மாதிரி இருக்கான். கோலநீள் கொடி மூக்கும் அப்போ தாமரை கண்ணும், அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டான்னா சௌந்தரிய லதையின் பூ என்னலாம் படி தாமர சதிசங்களான லோசனங்களும். இதே ஒரு கொடி இருக்கும், அந்த கொடியில ஒரு பூ இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கான் திருக்கண்கள். அப்புறம் அதில் பழம் என்னலாம் படி திவ்ய அகரமும், அப்போ அதில் ஒரு பழம் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி திருவாய் இருக்கான். அப்புறம் நீலமேனியும், அதுக்கு பலபாகமான நிறத்தை உடைய திருமேனியும், அப்போ அதுல ஒரு அழகான ஒரு நிறம் ரூபம் ஒன்று இருந்தா அந்த மாதிரி எம்பெருமாண்டே ஒரு திருமேனி. அப்புறம் பச்சிலை மரம் கிளைத்தா போலே இருக்கக்கூடிய நான்கு தோள்களும், நான்கு தோளும் அதனுடைய கிளைகள் மாதிரி இருக்கான். அழகா ஒரு பூ கொடி ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வியாக்கியானம் பண்ணிருக்கா. கோல நீள் கொடி மூக்கும்னு சொன்னவர், அப்புறம் தாமரை கண்ணும் கனிவாயும் நீலமேனியும் நான்கு தோளும் சொல்றார். ஆனா வியாக்கியானத்தை பண்ணிச்சு இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா சேர்த்து வச்சு ஒரு குழுந்து விட்டு இருக்கக்கூடிய ஒரு கொடி ஒண்ணு, அந்த கொடியினுடைய ஒரு பக்கம் குழுந்து ஒரு பக்கம் பூ இன்னொரு பக்கம் சின்னதா ஒரு பழம் இன்னொரு பக்கம் பார்த்தானா அந்த குழுந்திலே ரெண்டு பக்கம் இப்படி சின்ன கிளை சின்ன சின்னதா கிளைகள், இதெல்லாம் மாதிரி எம்பெருமாண்டிய திருமேனி இருக்கான். அதுல கொழுந்து மாதிரி இருக்கக்கூடியது எம்பெருமாண்டிய திருமூக்கு, பூ மாதிரி இருக்கக்கூடியது எம்பெருமாண்டிய திருக்கண், பழம் மாதிரி இருக்கக்கூடியது எம்பெருமாண்டிய திரு அகரம், அதுக்கப்புறம் வந்து எம்பெருமாண்டிய திரு கைகள் எல்லாம் அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிளைகள் மாதிரி இருக்கான். இப்படி எல்லாத்தையும் ஒரு குழுந்து விட்ட ஒரு கொடியிலே அடக்கி சொல்ற வியாக்கியானத்துல அதை வச்சுட்டுதான் அப்படி சொல்லணும்னு வச்சுட்டுதான் பிள்ளை நடவன்ற ஒட்டுமொசமா சொல்லிட்டேன். திருமூக்கு முதலான திவ்ய ஆயுதங்கள், கோலம் கொழுந்து விட்டதொரு கொடி போலே இருக்கக்கூடிய இருக்கிற திருமூக்கு முதலான திவ்ய அவயங்களுடைய அழகுகள் என் நெஞ்சம் நிறைய புகுந்து நதியானுகின்றன அப்படின்னு அர்த்தம் சாதிச்சுட்ட. அதுக்கு சாக்ஷா சுவாமியோட இப்படி ஆச்சரியமாக அர்த்தம் சாதிச்சார். நம்ம பார்த்தோம் குழந்து விட்டு நீண்டது ஒரு கொடி போலே இருக்கிற திவ்ய நாசிகையும் சௌந்தரியலத்தையின் பூ என்னலாம்படி தாமரச சதுசங்களான லோசனங்களும் அதில் பழம் என்னலாம்படியான திவ்யாதரமும் அதற்கு பரபாகமான நிறத்தை உடைய திருமேனியும் அச்சிலை மரம் கிளைத்தா போலே இருக்கிற நாலு தோள்களும் அப்படின்னு சாதிக்கிறார். ஒன்னு சேர்த்து வச்சிருக்க, பூ என்னலாம்படி பழம் என்னலாம்படி அப்படின்னு சௌந்தரிய லதையின் பூ என்னலாம், அதாவது எம்பெருமானுடைய சௌந்தரியம் கொள்ளும் அதுவே ஒரு கொடி, அது கொடியா வந்திருக்கான். அந்த அழகுங்கிறது ஒரு கொடி, அந்த கொடியில இந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணும் ஒவ்வொரு பாகமாக தெரியும்படி இருக்கான். கோலநீள் கொடி மூக்கும் தாமரை கண்ணும் கனிவாயும் நீலமேனியும், நீலமேனியும் சொன்னபடினால நீலம்னு அந்த நிறத்தை சொன்னபடினாலே அந்த கொழுந்தனுடைய நிறத்தை சொன்னதான் வச்சுக்கிறான். நீலமேனியும் நான்கு தோளும் என் நெஞ்சம் நிறைந்தனவே, என் நெஞ்சத்திலே என் மனசிலே நிறைந்து நிற்கின்றன, வேற எதுக்கும் இடம் கொடுக்காத மாதிரி எம்பெருமாண்டிய திருமேனி அழகே நிறைந்து நிற்கிறது என்பதாக இதற்கு அர்த்தம். மூக்கை சொல்லும் போது எம்பெருமாண்டிய திருமூக்கு எனதாகியுள்ளேன் பின்னாடி சொல்ற, எம்பெருமாண்டிய திருமூக்கு இருக்கொல்லியோ அது கற்பகத்தின் கொழுந்தோ அப்படிங்கிறார். இது என்ன கொழுந்தா அப்படிங்கிறார், ஒரு கொழுந்து மாதிரி இருக்கான் திருமூக்கு. திருமூக்கு எதாவியுள்ளே நாங்க திருவனந்தபுரத்துல எம்பெருமானுக்கு திருமூக்கு அழகா இருக்கும், எது சேவையா இருக்கோ இல்லையோ திருமூக்கு அழகாக சேவையா இருக்கும். அந்த மாதிரியாக
கொழுந்து போலே இருக்கக்கூடிய ஒரு திருமூக்கு. அந்த திருமூக்குக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய திருக்கன்று, இது ஒன்று ஒன்று ஏற்றதாக பார்க்கணும். ஒரு மரம்னா சொற்பம் பழம் எல்லாம் ஒன்றுக்கொன்று ஏற்றதாக இருக்கும் இல்லையோ, அது மாதிரி ஒன்றுக்கொன்று ஏற்றதாக இருக்கக்கூடிய இந்த திவ்ய அவயவங்கள் எல்லாம் என் மனசிலே நிறைந்து நிற்கின்றன. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டானா, விடயாந்தரத்துக்கு இடமில்லாதபடி நெஞ்சு எல்லாம் ஆக்கிரமித்தன திருக்குறள் நம்பியை தவிர வேற யாரும் மனசுல கிடையாது என்னும்படியா ஆக்கிரமித்து நிற்கின்றன அப்படின்னு அர்த்தம். சங்காத்தேகி சுவாமி தேசியின் ஸ்லோகம் பார்க்கணும்போ, துளசி எல்லா பாட்டிலுமே முதல்ல என்ன இருக்கோ அது சுவாமி தேசியன் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம பிம்போஷ்டாத்யைஹி அடுத்த பாட்டில் தொக்க சோதி மொண்டே வாயும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதனால பிம்ப ஓஷ்டம். பிம்பம்னா இந்த கோவை பழம், கோவை பழம் போல இருக்கக்கூடிய திரு உதடு அப்படின்னு தொக்க சோதி தொண்டை வாயும் தானே ஆரம்பிச்சிருக்கேன். அதனால பிம்போஷ்டாத்யைஹி தொக்க சோதி தொண்டை வாய் முதலானவற்றாலும் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இந்த பாட்டுல இப்ப பார்த்ததுல கோல நீள் கொடி மூக்கும் தான் சொல்ற சுனாசாவிரதி அப்படிங்கிற நிரவதி ஜோதி ரூஜஸ்வி மூர்த்தியா நிறைந்த சோதி, அது சுனாசாவிரதி அப்படிங்கட்டானா அழகான திருமூக்கு கோழனியல் கொடி மூக்கு. இன்னும் தொடர்ந்து இருக்கக்கூடிய திருக்கண்கள் திருப்பவளம் திருத்தோள்கள் எல்லாத்தையும் வச்சுக்கணுங்க. கோழனியல் கொடிமூக்கும் தாமரை கண்ணும் கனிவாயும் நீலவேடியும் நான்கு தோளும். அப்புறம் நிரவதி ஜோதிங்கிறது அடுத்த பாட்டு ஏழாவது பாட்டு, அது பின்னாடி வரப்போகுது, நம்ம அப்புறம் பார்க்க போறோம். அந்த ஏழாவது பாட்டுல நிறைந்த சோதி வெள்ளம் அப்படின்னு வரும். இப்ப இதுவரைக்கும் ஆறாம் பாட்டு ஏழாம் பாட்டு எல்லாம் சேர்த்து ஒன்னா சேர்த்து சொல்ல போற சுனாசாபிரதி நிரவதி ஜோதி ஊர்ஜஸ்விமூர்த்தியா அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். நாம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இப்படியாக தேவஸ்வானா அஜஸ்தம் ஸ்மிருதி விஷயத்தையா பாதி, எப்பொழுதுமே நினைவு நிற்கக்கூடியவனாக எம்பெருமான் இருக்கான், மறக்க முடியாதவனாக எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிறது இதனுடைய சார். ஆழ்வார் எம்பெருமான் ஆறு தேசிகன் திருவடிகளே சரணம்.